ஹாயிலோ வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நாம் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.4, க்வெஸ்சன் நம்பர் 4. எ ஃபிஷ் டேங்க் கேன் பி ஃபில்டு 10 மினிட்ஸ் யூஸிங் போத் பம்ப்ஸு. ஸோ ஏபி சைமல்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அப்போது சைமல்டேனியஸில் கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன, 1/A + 1/B ஈக்குவல் டு 1/10. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து செகண்ட் இருக்குது, என்ன இருக்குன்னா ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் அப்படின்னா நம்ம நெகட்டிவில் வரும். இப்போ ரிவர்ஸ் தென் தி டேங்க் ஆஃப் வில் பி ஃபில்டு 30 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ 1/A - 1/B ஈக்குவல் டு 1/13. ஸோ ஓகே, இதுதான் கண்டிஷன். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், கிராமர் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராமர் ரூல் யூஸ் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு டெல்டா கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா வந்து இந்த கிவன் மேட்ரிக்ஸில் இருக்க கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ். அப்போ என்ன இருக்குது, டெல்டா வந்து 1, 1, 1 - 1, பிகாஸ் அது ரெசிப்ரோக்கில் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நியூமரேட்டரில் தானே என்ன வேல்யூ கிடையாது, அதே வேல்யூ தான். ஸோ இப்போது டெல்டா ஏ, ஸோ டெல்டா ஏவோட வேல்யூ நம்ம பண்ணலாம். டெல்டா ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் என்னது, ஃபஸ்ட்டு காலம்ங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் என்ன பண்ணுவோம், அதுக்கு பதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ சேம், ஸோ ஜஸ்ட் கிராஸ் மல்டி பண்ணுங்கள், 1/10 - -, பண்ணாலும் அதே தான். அடுத்து -1/30 ஈக்குவல் டு, என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டி பண்ணலாம். ஸோ கிராஸ் மல்டி பண்ணோம் அப்படின்னா அப்படின்னா இப்போ டினாமினேட் என்ன வரும், 30 வரணும். ஸோ டினாமினேட் சேமாக வரணும், எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 3 டைம்ஸும் மேலே 1 டைம்ஸ் வரும். ஸோ அதனால் -3 - -1, ஸோ -4/30. நெக்ஸ்ட்டு டெல்டா பி. ஸோ டெல்டா பி கண்டுபிடிக்க அப்படின்னா, பி இருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கிற இடத்துல கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் 1, 1, 1/10 - 1/30. ஸோ காமன் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும், டினாமினேட் 30 வரணும். அப்போது நியூமரேட்டர் நம்பர் -3 - -1. ஸோ சரி, -1 அது 4 போட்டிருக்கேன், 1. ஸோ 3 - 4 = 30. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 1/A தேவைப்போ 1/∆A and 1/∆. இது கிராமர் ரூலோட ஜென்ரல் கண்டிஷன். டெல்டா மைனஸ் அதாவது 4/30 / டெல்டா வேல்யூனா 2. ஸோ அதாவது கண்டுபிடிச்சிருக்கோம் டெல்டா என்னென்னு. சரி, கேன்சல் பண்ணலாமா? சரி, இது மேலே கொண்டு போனால் மல்டிபிள் ஆகுமா? ஸோ மல்டிபிள் ஆனால் 2 × 3 மல்டிபிள்னா ஸோ 60 ஆகும். கேன்சல் பண்ணால் 60 × 6 = 1/15 டைம்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 1/B கண்டுபிடிக்கணும். ஸோ 1/B எப்படியே ∆B/∆. ஸோ ∆B/∆. நெக்ஸ்ட் இப்போ ∆B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -2/30. ஸோ -2/30. நெக்ஸ்ட்டு ஸோ என்ன மேலே கூட போனால் அதே சேம் மல்டிப்ளிகேஷன், 60 கேன்சல் பண்ணால் இது 1/30. ஸோ ஏவோட வேல்யூ என்ன, ஏ வந்து 15 மினிட்ஸு ஃபில் ஆகும், பி வந்து 30 மினிட்ஸு டு பி ஃபில்டு தி ஃபிஷ் டேங்க். அந்த ஃபிஷ் டேங்க் வந்து இந்த இவ்வளோ மினிட்ஸில் வந்து ஃபில் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லியும் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.